லேடிஸும் சும்மாவே இருக்கக்கூடாது. ஏன்னா அவள் நிறைய திறம்பு இருக்கு, ஊரை அடக்கி அடக்கி வச்சுருப்பாங்க. நம்ம தான் வெளியே வந்துடணும், வெளியே வந்து இது பண்ணிடணும். இல்லைன்னு வச்சுங்க ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என் மனைவி கற்றுக் கொடுத்ததே நாங்கள் அப்படியே டெவலப் பண்ணிட்டேன். அவள் என்ன செய்வாப்பெல்லாம் ஒரு 10 ரூபா கிடச்சா ஊத்துருவாப்புல, 20 சேலை கொண்டு போய் கொடுப்பேன். அரை மணி நேரத்தில் 10 ரூபா லாபம், 20 சேலையும் ஊற்று போகிறேன். 200 ரூபாச்சு 20 நைட்டி விற்றா அதில் 200, 400 ரூபாச்சு தப்பு இன்னொரு ரவுண்டு கொண்டு கொடுப்பேன். 700 ரூபா 800 ரூபா ரெண்டு மணி நேரத்தில் சம்பாரிச்சு போடுவோம். அந்த மாதிரி ஐடியாலே இது நான் கரையவே அப்படியே கொண்டு வந்துட்டேன். இவங்களை இப்போ வந்து நீங்கள் நல்லா லிஸ்ட் எடுங்க வீட்டில் போய் பிள்ளைகளோட கொஞ்சம் நல்லா வந்துடுவாங்க. நீங்கள் கவலைப்படாங்க, வியாபாரம் வந்து நமக்கு தொழில் தெரியணும். நான் அப்படி பண்ண அதெல்லாம் அவசியமே இல்லை. ஒரு பொருளை வாங்கணும், ஒரு லாபத்துக்கு விற்கணும், அது நிறைய லாபம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்ச லாபத்தில் அதிகமாக சேல்ஸ் பண்ணலாம். 10 ரூபா கிடைக்குதா போதும், 10 ரூபாய் விற்றா 100 ரூபா அந்த கணக்கு போடணும். நம்ம என்ன ஒரே ஒரு பிள்ளை நம்ம வந்து பஸ்ஸில் போயிருக்கோம், அங்கே போய் தென்காசிலேருந்து மதுரைக்கு போயிருக்கோம், சரக்கு எடுத்துருக்கோம், நம்ம எப்படி ஒரு நாள் பொழப்பு போச்சு? ஒரு 100 ரூபாய்ச்சு ஒரு பீஸுக்கு வேணாமா? 50 ரூபாய்ச்சு அந்த கணக்கு பார்க்கக்கூடாது. ஒரு பீஸுக்கு 10 ரூபா எடுத்தால் 10 பீஸ் விற்கிதா 100 ரூபாச்சு அந்த மாதிரி கணக்கெலாம் பார்த்துட்டு போயிடணும். இப்போ நான் டிஷர்ட்லாம் ஆஃபர் போட்டிருக்கேன், கம்மியான ரேட்டு தான். 10 டிஷர்ட் 1000 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். 10 டிஷர்ட் எடுத்தால் தான் கொடுப்பேன். 9 டிஷர்ட், 8 டிஷர்ட், 5 டிஷர்ட் எடுத்தால் கொடுக்க மாட்டேன். ஆனால் ரேட்டு மாறிடும்னே. நீங்கள் நார்மலாக வெளியே எடுக்கிற விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் 10 எடுங்க, 10 டிஷர்ட் 1000 ரூபா 100 ரூபா இப்போ என்னாச்சு? 10 டிஷர்ட் எடுக்கும்போது நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குதுல்ல, போதும். அது மக்களுக்கும் சந்தோஷம், நமக்கும் வியாபாரம் ஆகும். இதே மாதிரி பாலிசியை நீங்களும் கடைப்பிடிச்சி வைங்க. கடைங்க பூ கொடுக்காதீங்க, நான் சொல்கிற விஷயங்க தம்பி சொல்கிற கோச்சிக்கிறாதீங்க. தெரிஞ்சவங்க நான் நாளைக்கு தரேப்பா இன்றைக்கி தரேப்பா சொல்லுவாங்க, ரெண்டு நாளில் தரேன், மன வருத்தம் வந்துடும். நம்மளே சின்ன முதலீடை போட்டு தொழில் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஒரு 1000 ரூபா போகிறீங்க வச்சு, உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு 4 பேர் வாங்கிட்டாங்கன்னா என்னாச்சு? அப்புறம் உங்களுக்கு ரொட்டேஷன் பணம் இருக்காது. கையில் கேஷை வாங்க, 10 ரூபா கொடுத்தாலும் சரி வாங்கிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, பணம் நம்மகிட்ட ஒரு பொருள் வருது, இப்படியே விற்றுறோம், பணம் கைக்கு வந்துடுது. உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும், வாங்கணும் விற்ற வாங்கணும் விற்ற ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். பணம் போய் முடங்கிக்கிட்டு இன்றைக்கி நாளைக்கு பொருள் மாரியாக விற்றுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, வியாபாரம் ஆர்வமே விட்டு போயிடும். நிறையா பேர் வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க ஆசைப்பட்டு, அதில் விடுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அது அதிகமாக லாபம் வச்சு விற்கணும்னு நினைக்கிறது. கடனுக்கு கொடுத்தா நல்லா என்ன விலைக்குனாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ 100 ரூபாய்க்கு சேலையை வாங்கி ஒரு 200 ரூபா சொன்னாலும் சரிக்கா கொடுக்கா வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா கடன் தான் வாங்குறாங்க. அப்போ அதில் 100 ரூபா கிடைக்குன்னு ஆசைப்பட்டுட்டு அதை கொடுத்துட்டு அப்புறம் அந்த காசுக்கு நம்ம வசூல் பண்ணால் லாகும். அப்போ நம்ம முதலீடு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். 10 ரூபா 20 ரூபா கிடைக்குதா கொடுத்துருங்க, கொடுத்துட்டு டக்கு 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 டக்குன்னு அப்படின்னு நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு, உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம். இப்போ ஒருத்தன் வாங்கிட்டு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்கள்ல, இப்போ நீங்கள் வாங்கி சொல்லியிருக்கீங்களக்கா, நம்ம கடையில் வாங்குறீங்க, நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறீங்க, இந்த அக்கா கூட்டு வந்துட்டீங்க வந்துட்டீங்க. அப்போ அந்த மாதிரி பெருகிடும் மக்கள். அப்போ ஜனத்தொகை பூரா நிறையா பேர் நம்மகிட்ட விரும்பி வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா போதும்ல, அந்த இதை நீங்கள் உருவாக்கிடணும். உங்களுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். என்னது நம்ம கம்மியான லாபத்துக்கு தான்ப்பா கொடுக்குறோம், அவங்களும் சிரித்த முகத்தோட சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்ற அந்த மனசுக்கு ஒரு திருப்தி, ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அப்போ கடவுள் நம்மளை நல்லபடியாக வழி நடத்தி கொண்டு போயிடுவார். அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்ல. உங்களுக்கு நல்ல நல்ல பொருளாக எடுத்து தர சொல்கிறேன். ஏன்னா ரேட்டு அனுசரித்து பார்த்து ஹோல்சேல் ரேட்டு போட்டு கொடுத்துருப்போம். அதே நேரத்தில் நிறைய 100 200 எடுப்பாங்களோ அவங்களுக்கு என்ன ரேட்டு போடுறீங்களோ அதே ரேட்டு போடும். எத்தனை பீஸ் எடுத்தாலும் சரி, இவங்க வியாபாரத்தில் முத முன்னேறி வரணும் சரியா. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டிஎஸ்டிலாம் போடுறே இல்லை, அதை வந்து அன்னை கணக்கில் நான் கட்டிடுறேன், நான் கட்டிடுறேன் முத முத. அதே மாதிரி அவன் வாங்கிட்டு போகும்போது என்கிட்ட சொல்லிடுமா, நான் ஜாமியை கும்பிட்டு கொடுத்தேன் சரிதானே, நல்லா ஓடும் சரியாம்மா. இப்போ முத டீ காப்பி சாப்பிட்றீங்க, ஆமாம், அடுத்து தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஓகேவா அம்மா, தங்கச்சி இந்த டீ அக்கா, வாங்க 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 வாங்கம்மா. எங்கள் பேர் என்ன, எங்கே இருக்கீ? தெங்காசி. சரி சரி, அம்மா கூட இருக்கீங்களா? என்ன படிக்கிறீ? சரி சரி, என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சரி சரி, சூப்பர். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் முன்னால் வரணும். இவங்க பொண்ணு, சரி சரி, பெண்கள் தான் முன்னால் வரணும். இந்த காலத்தில் வீட்டிலையே நம்ம இருக்கக்கூடாது, இருக்கலாம் ஒரு அளவு தான், வெளியே வந்துடுறேன் ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன், செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே உட்காந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதுலேயே நம்ம பணம் சம்பாதிக்கலாம், அப்படி செய்யலாம்.
ஆன்லைனில் இன்றைக்கி எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, அந்த மாதிரி பண்ணலாம். திறமையில வெளியே கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து குறிப்பாக எனக்கு லேடிஸு பெண்கள் ஆண்டவனுடைய படைப்பு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அந்த புத்தி கூர்மை நல்லாயிருக்கும், சார்பாக இருக்கும். ஒரு விஷயத்த பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருக்கல. அப்போ அதெல்லாம் பயங்கரமான உங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, ஒரு ஆயுதம். இந்த சரியான ஆளா தப்பான ஆளா, நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா, என்ன பேசுது, அது உதட அசைய வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏன்னா அது மாதிரி அந்த மாதிரி டேலண்ட் ஆண்டவன் கொடுத்துருக்கான். அதை வெளியே கொண்டு வந்தோம்னா பெரிய ஆளாக இருக்கீங்க, நல்ல குடும்பத்துக்கு ஒரு முன் உதாரணமாக நல்லா இருப்பீங்க. நான் இப்படி தான் வீட்டில் சாமி என்ன தெரியும் நினச்சிக்கிட்டு சாமி வியாபாரத்தில் லேசாக விட்டு பார்த்தேன், போதுங்க 10 ரூபா கிடச்சா இந்த விற்றுட்டேன், இந்த இருக்குது 800 ரூபா இருக்குது 1000 ரூபா இருக்குது. ஒரு மணி நேரத்தில் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இது பண்ணி எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாப்புல. சரி ரைட்டு, நம்ம பிக்கப் பண்ணிடுவோம், ஓய்வு ஆமாம் ஓய்வு எடுக்க மாட்டேன், காலைல விளையாட எந்திரிச்சிருவேன். இப்போ தான் 6 மணிக்கு கடையை திறந்துடுறது, 6 மணிக்கு கடை. ஆமாம் ஆமாம் சொல்கிறேன், அந்த மாதிரி கடையை திறந்து நம்ம பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக, முதல் சின்ன கடை, அப்புறம் கொஞ்சம் பெரிய கடை, அப்புறம் கொஞ்சம், இப்போ 2 கடை 3 கடை இப்படி ஆயிருக்கு. இதை வச்சு அப்படியே கொஞ்சம் போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிம்மா, வேற என்ன விஷயத்தான்? 5 சேலை 2000 ரூபா ம் போடுங்க. 5 சேலை 2000 ரூபா எது அக்கா? நைட்டி எடுங்க, ஒரு மீடியமான ரேட்டு, குறைஞ்ச ரேட்டில் சேலைகள் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்ஸ்கர்ட்டுன்னா இன்ஸ்கர்ட் அதுனா ரெகுலராக ஓவர் ரைட்டு, இன்ஸ்கர்ட்டு நைட்டி எல்லாம் ரெகுலராக ஓவர் ரைட்டும். அப்புறம் ப்ளவுஸ் பிட்டு தேனா ப்ளவுஸ் பிட்டு எடுத்துங்க, இது எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டாப்ஸ் ஹிப்ஸு உங்களுக்கு கேட்குறாங்க விற்கும் பிடிக்கும், உங்களுக்கு இந்த ஏரியா என்ன மாதிரி அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும். நானும் ஐடியா சொல்கிறேன். வேறு என்ன, நைட்டி மெயினாக எடுத்துக்கோங்க, அது போகும். இந்த வெயில் காலம் ரெண்டாவது ரெகுலர் யூஸுக்கு நிறைய பேர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது அதை அடிக்கடி வாங்குவாங்க, இதாகிடும். அப்போ அடிக்கடி வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி அது ரெகுலராக ஓடுற ஐட்டங்கள், இந்த மாதிரி இது ரப்யூஸுக்கு எல்லாத்துக்கும் ஓடுற ஐட்டம் அந்த மாதிரி வாங்க. நல்ல விலை கூடின சேலையெல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திருவிழா பண்டிகையில் தான் விற்கும். ரெண்டாவது அது நம்ம கடையில் பார்த்தா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குமே, ஆமாம் அங்கே போய் வாங்கிடுவோம் அப்படி யோசிப்பாங்க. நீங்கள் வீட்லேயோ ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன கடையாக வச்சு ஆரம்பிக்கணும்னா ரன்னிங்கில் இருக்கிற ஐட்டமாக அப்படி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணலாம். துணிஞ்சு பண்ணுங்க, இந்த சொல்லிட்டேன்ல நான் உள்ளதை சொல்லிட்டேன், என் அனுபவத்தை தான் சொல்ல முடியும், சொல்லிடுறேன். ஏன்னா அதனால் எதை பற்றியும் கவலைப்படாங்க. இன்றைக்கி உண்ண உணவு உடுத்த விட இது ரெண்டுமே முக்கியம் உலகத்தில். இது வாங்கி இப்போ ஒரு சாப்பாடு பொருள் வாங்கி விற்கிறோம்னா விற்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள், 1 நாளோ 2 நாளோ 10 நாள் கெட்டு போயிடும். இது அப்படி கிடையாது, இதுவும் நமக்கு தேவையான பொருள். இன்றைக்கி இல்லைன்னா 1 மாதம் கழித்து கூட நம்ம விற்கலாம். 1 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின சரக்கு கூட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம், அப்புறமேலே நீங்கள் கேட்டே வாங்கலாம். அக்கா 10 ரூபா சேர்த்து கொடுங்க, இவ்வளோதான் இந்த பாருங்க, நான் என்ன கம்மியாக தான் கொடுக்குறேன், கட்டுப்படியாக மாட்டேங்குது, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிடலாம், எடுத்துருவாங்க. ஏன்னா வெளியில் ரொம்ப கூட இருக்குது, அதுக்கு பரவாயில்ல அப்படின்ற அந்த மனசுக்கு வந்துடுவாங்க. முதல் வந்து அவங்கள வந்து உள்ள அவங்க அவங்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வைக்கணும். இவங்ககிட்ட பரவாயில்ல, இவங்ககிட்ட போனால் எடுக்கணும் அப்படின்ற சிந்தனைக்கு அவங்கள கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, சரியாக வேறு பக்கம் எடுக்கிறதுக்கு தங்கச்சிட்டு எடுத்துக்குருவோம் அப்படின்ற யோசனைக்கு போயிடுவாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இது. அதனால் நம்ம வந்து ஒரு பொருள் 300 ரூபாய்க்கு வாங்குறே வச்சுக்கிடுவோம். உதாரணத்துக்கு 310 ரூபாய் விற்க போகிறீங்க, 390 ரூபாய் விற்க போகிறீங்க, 320 ரூபாய் விற்கணும், 400 ரூபாய் விற்க போறீங்க, ஒரு தோதுக்கு விற்க போறீங்க. 300 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபாய் விற்க போகிறோமா? கிடையாது. அப்போ எப்படி நஷ்டம் வருதுல்ல? நஷ்டத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது தொழிலில். இது கெட்டு போகிற பொருளும் கிடையாது. இப்போ சாப்பாடு பொருள் இன்றைக்கி ஆக்கி வச்சோம், விற்கலை நாளைக்கு கெட்டு போயிடும், நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன நஷ்டம் வரப்போகுது? துணிமணி இன்றைக்கிலாம் நாளைக்கு, நாளைக்குலாம் நாளை கழிச்சு, 1 வாரம் 1 வருஷம் 1 மாதம் கழிச்சு கூட விற்றுடலாம். நான் அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாக் வைக்காதீங்க, 10 ரூபா கிடைக்காது விற்றுருங்க, கிடைக்காத பொருளா ஃபோன் போட்டால் இன்றைக்கி ஆன்லைனில் வரப்போகுது, நானே பட்டலை போட்டு அனுப்பிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த மாதிரி ஃபோன் போட்டால் அது பாடு வரப்போகுது. அந்த மாதிரி விற்க கிடைக்காத பொருள்னால் நம்ம வச்சு டிமாண்ட் பண்ணி விற்கலாம். விற்றுட்டாருன்னு புதுசாக இன்னொன்று வாங்கி வைக்க போகிறீங்க, கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, நேற்று இந்த செலவு இன்றைக்கி இந்த செலவு, வேறு கலர் கலராக வச்சுருக்கா இந்த அக்கா,
நல்லா சரக்கு வாங்கி வாங்கி போடுறாங்க, அந்த தோற்றம் வரும். அப்போ அவனுக்கு 10 ரூபாய் கம்மியாக கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி. புதுசாக வேறு கலெக்ஷன் கொண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுலேயும் உங்களுக்கு திருப்தியாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணுங்க. என்னக்கா சரிதானா தம்பி சொல்கிற ஐடியா? ஆ ஏதாவது வந்துட்டு போயிட்டே இருக்கணும், சும்மா இருந்தால் அது எல்லா கடவுள் ஆசீர்வாதம் நம்ம கையில் என்ன இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே இருக்கணும், எதாக இருந்தாலும் ஒரு தேக்கம் வந்தால் தான் கஷ்டம். ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாது. இப்போ உலகம் இயங்கிக்கிட்டே இருந்துச்சு, திடீர்னு கொரோனான்னு ஸ்டக் ஆச்சு, எவ்வளோ கஷ்டம். நின்னா கஷ்டம், தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தாலும் நல்ல தண்ணியாக சாக்கடை தண்ணியாக இருந்தாலும் சரி ஓடிக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் தூரம் கழித்து தெளிந்த தண்ணியாக மாறிடும். நல்ல தண்ணியே போயிட்டுருக்கு, ஒரு இடத்துல தேங்குது என்ன ஆகும், 2 நாள் ஆச்சுன்னா புழு வச்சிடும், சாக்கடை தண்ணியாக மாறிடும். தேக்கம் இருக்கக்கூடாது, வியாபாரம் பண்ணுறதும் அதே தான். ஏதோ ஒன்று வித்துட்டு வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு அப்படியே தான் இருக்கணும். இருந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், கிடைக்கிறது போதும். கொடுத்தா வச்சுருக்கோம், இந்த அக்காட்ட 50 ரூபா சம்பாதிக்கணும்னு கொடுத்தா வச்சுருக்கோம், 10 ரூபா கிடைச்சா வாங்க தானே, ஒரு ஒருத்தவங்க டீ வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஸ்டாஃப்ஸுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம், ஏதோ ஒரு செலவுக்கு வரும், அந்த கணக்கில் போயிடணும். போயிட்டோம்னா நமக்கு வந்து அடுத்தடுத்து ஒரு ஆள்கிட்ட சொல்லி 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 சொல்லி. இப்போ நாங்கள் வந்து விளம்பரம் இந்த யூடியூப்பில் இந்த போஸ்ட் இதெல்லாம் கொடுக்குற காரணம் வந்து இந்த கடை இங்கே இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துறதுதான். ஆனால் ரெகுலராக நாங்கள் வியாபாரம் எப்படி விற்கிறோம்னா, ஒருத்தவங்க வாங்கிட்டு போய் இன்னொருத்தவங்க இருக்கும் சொல்லி ஆளுகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. இதை வச்சு தான் எங்களுக்கு ரெகுலர் வியாபாரம். நான் சும்மா அந்த பண்டிகைக்கு, தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, ரம்ஜானுக்கு இதுக்கு மட்டும் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். எனக்கு ஆண்டைய முன்னத்தில் ரெகுலராக ஓடணும், வேலை கொடுத்துட்டே இருக்கணும், அவங்களும் பிஸியாக இருக்கணும், நம்மளும் பிஸியாக இருக்கணும், ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த கணக்கில் பார்ப்பேன், அதுக்கான ஐட்டமாக இறக்குவேன், ரெகுலராக என்ன ஓடும் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில். ஆமாம், அப்படி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ், நீங்கள் அடுத்த வருஷம் தொழிலதிபர் கண்டிப்பாக. வாங்க, கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுக்கா. என்னக்கா அவர் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, அவர் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இதுதான் உண்மை வாழ்க்கையில் நானும் அனுபவிச்சிருக்கேன். அங்கேயே கேட்ட வாசகம் தான், இருந்தாலும் நானும் அனுபவிச்சிருக்கேன். இந்த அறிவு பாருங்க, எடுக்கிறாளா? இது வந்து முந்தானை. இங்கே பாருங்க அக்கா, அவங்களுக்கு காமிக்கிறீல அக்கா, அங்கே இருங்க. இது முந்தானை, இந்த குஞ்சம் இருக்குது பாருங்க, இது வந்து உடம்பு பகுதிக்கு வந்துடும் பார்த்தீங்களா. இப்படி காமிச்சா தான் அவங்களுக்கு பிடிக்கும். இங்கே பாருங்க அக்கா, உடம்பு பகுதி ஃபுல்லா. ஆ, நான் நல்லா பேக் பண்ணிடுவேன், வேறு நல்லா நீட்டாக முடிச்சிருக்கேன். இது இந்த இதையும் பாருங்க, அப்படியே இதாக இருக்கு பாருங்க அக்கா. இது முந்தானக்கா, இந்த குஞ்சம் வந்துடுது ஃபுல்லா. இங்கே இருங்க, இது நல்லா இருக்கும். இதாக இருக்கு பாருங்க, உடம்பு ஃபுல்லாக வந்துடும், நல்லா இருக்கு. ஓகே தானே? அதே தான் பார்டர். இந்தாங்கக்கா, இதே நீட்டாக முடிச்சுக்கலாம். வேற அது ரெண்டு போதுமா? சரி வாங்க, அடிக்கடி சரி பாருங்க, பாருங்க பார்த்துட்டு வாங்க, அது பார்த்துட்டு வாங்க, மற்றவங்களும் சொல்லுங்கள். நம்ம கடை ரேட் எப்படிக்கா இருக்குது, திருப்தியாக இருக்கா? அதான் எங்களுக்கு என்னண்ணே. மாமி எத்தனை சேலை எடுத்துருக்காங்க ரம்ஜானுக்கு? ஆ மாமி, ரம்ஜானுக்கு எத்தனை எடுத்துருக்காங்க? ரேட்டு குறைச்சி குறைச்சி கொடுங்க உங்களுக்கு. 450 போட்டு கொடுங்க, வேண்டிய போட்டு எடுத்துக்கங்க, அவங்க மனசுக்கு பிடிச்சதை கொடுங்க, எடுத்துடுவா. ரெண்டு பேரை கூட்டு, கை தேடுறதுக்கு 4 பேரை கூட்டுவா.
இந்த மாதிரி குத்து வேலை லேட் ஆகிட்டே இருக்கு, ஒரு மாதம் வாங்காமல் இருக்குது. மூணு பரிசு அக்காவா பத்து போதுமா? அள்ளி அள்ளி கொடு. அதுபுறம் என்ன ரேட்டுமா தங்கச்சி? எத்தனை சேலை அதை சொல்லு. அஞ்சு சேலை 1999 ரூபாய்க்கு அக்கா அங்கே பாருங்க எப்படி பிறக்கிறாங்கன்னு. நீங்களும் போய் எடுங்கக்கா, அள்ளுங்க. இந்த அவங்களுக்கு காமிங்க, என்னென்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க, போங்க. தங்கச்சி அவங்க மனசுக்கு பிடிச்சதே கொடுக்கணும். ஆமாம் தம்பி, நீ ஒரு சேலை செலக்ஷன் பண்ணு, நீ ஒரு சேலை அம்மாவுக்கு செலக்ஷன் பண்ணு. நீ தான் பெரிய ஆள் ஆகி இங்கே இரு, பெரிய ஆள் ஆகி பூரா பேத்துக்கு சேலை எல்லாம் எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுப்பியா? மருமக்கமார்களுக்கு எத்தனை சேலை எடுத்துருக்கீக்கா? மருமக்கமார்களுக்கு 5 சேலை, 5 சேலை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம சொந்த பந்தம் கொடுக்குறதுக்கு அங்கே 10-20 சேலை எடுத்துருக்கீங்களா? பூரா பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கலாம். இப்போ மருமக மாமியார் கொடுக்கலாம், மாமியார் மருமகளுக்கு கொடுக்கலாம், நல்லா சந்தோஷப்படுவாங்க. நாத்தனார் நாத்தனார் கொடுக்கணும். என்னம்மா? அப்புறம் அக்கா தங்கச்சியா? அக்கா தங்கச்சியா நாத்தனார் கொடுக்கணும்னு சொல்லி. அக்காப்பா தங்கச்சி அங்கே தள்ளிட்டு இருக்க, கொஞ்சம் ரொம்ப போகக்கூடாது. ஏறுங்க. இது ப்ளவுஸ், இங்கே வருங்க. இது முந்தானை, இது உடல் பகுதி, சரியா? இது பூரா உடம்பு. உங்களுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு நீட்டாக அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ராயலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு மாறி இல்லாத அளவுக்கு இந்த இருங்க, அந்த காலத்து ஆளுக மாதிரி இல்லாத மாதிரி நல்ல இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷனாக ஃபேஷன் டிசைனாக வந்திருக்கு. இதுதான் சேலை, சூப்பர் சூப்பர் சேலை, செம செம கலெக்ஷன்ஸ், சூப்பராக இருக்குது. டிசைன்ஸு கலரு எல்லாமே பிரம்மாதமாக இருக்குது. இது அக்காவுக்கு பேக் பண்ணிடலாம்ல? டப்பு டப்பு டக்கு டக்குன்னு கொடுங்க, கவர் வச்சு கொடுத்துருங்க அவங்களுக்கு. இப்போ இந்த குத்து விளக்கு நம்ம எதுக்காக தங்கச்சிக்கு பரிசாக கொடுக்குறோம்? சேல்ஸில், அதாவது சேல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு நம்ம தினசரி ஒரு பொருள் நம்ம கொடுத்துட்றோம். அந்த அடிப்படையில் இந்த தங்கச்சி கலா, என்னப்பா பேர் சொல்லலாம்ல? ஆ சொல்லலாம். கலா இந்த பெண்ணு வந்து இந்த மாதிரி இன்றைக்கி இந்த குத்து விளக்கு பரிசாக வாங்கியிருக்கு. சேல்ஸு இன்றைக்கி ஹையஸ்ட்டாக நிறையா பண்ணியிருக்கான். எப்படிங்க? கைத்தட்டுங்க. வெரி குட். இந்த கஸ்டமரும் கைத்தட்டுறாங்க மாரு. ஒன்றும் கஸ்டமரோட ஆசீர்வாதம். ஆமாம், ஆசீர்வாதம் நிறையா இருக்குது, கஸ்டமரோட ஆசீர்வாதம், சரியா? இந்த மாதிரி மன சந்தோஷமாக அவங்களும் மன சந்தோஷமாக இருக்கணும், வர்ற கஸ்டமரும் மன சந்தோஷம். இதுதான் வருண் ஜோதி. ஓகேவா? தேங்க்யூ, பாய்.